Life is beautiful. What's up, people? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈரோட்ல இருந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நேச்சர் ஆஃப் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் நம்மளுடையது. ஒரு 150 பார் ப்ரெஷர்ல வரக்கூடியது உங்களுக்கு வந்து. ஸோ இது பண்ணிட்டு அடுத்து நம்ம இப்போ ஃபோம் வாஷ் பண்ண போறோம். கார் வெட்டு. ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்க, நான் எல்லா மாடலையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு அன்பாக்ஸ் கொடுத்தேன், ஃபிட்டிங் மெத்தட் எப்படின்னு பார்த்தேன், வண்டியை வாஷ் பண்ணி காமிச்சாச்சு. ஓகே வியூவர்ஸ், ஏற்கனவே நம்ம இந்த கார் வாஷர் வீடியோலாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ எங்களோட இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சன் வாட்டர் ஹீட்டர் அண்ட் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸு, பவர் டூல்ஸு, மோர் தென் ஒரு 700 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ இந்த சன் வாட்டர் ஹீட்டரோட பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவைப்படும். நீங்கள் ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டு போய் ப்ளம்பரை வச்சு மாட்டணும். இன்றைக்கி சின்ன வேலைக்கு எந்த ப்ளம்பரும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. எங்கள் வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஆன் பண்ண ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 30 செகண்டில் சுடுதண்ணி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு 500 பேர் வேணாலும் குளிச்சிக்கலாம். கன்சியூம் ஆஃப் வாட்டர், ஒரு மக்கு வேணால் ஒரு மக்கு எடுக்கலாம், ஒரு 500 லிட்டர்ஸ் வேணாலும் 500 லிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். எங்கே வேணாலும் கேரி பண்ணி கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா உங்களுக்கு வந்து. ஸோ இது கரண்ட்டு செலவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடம் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்ரு, ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 லிட்ரு, 20 லிட்ரு பக்கெட்டாக இருந்து 9 பக்கெட் எடுத்தால் தான் ஒரு யூனிட் வந்து கரண்ட் கன்சியூம் ஆகும். இதில் 2 டைப் ஆஃப் இருக்கிறது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் MCP மாடலோட வரக்கூடியது. இது வந்து MCP மாடலோட வரக்கூடியது 2480 ரூபா. வித்தவுட் MCP இல்லாமல் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2180 ரூபா. இது ரெண்டுக்குமே 7 வருஷம் கேரண்டி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து ஈஸி டு கேரி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது எடுக்கிறீங்க, இவ்வளோ தான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இவ்வளோ தான் இப்போ இந்த மாதிரி இன்லெட் ஹோஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம் உங்களுக்கு. இதை உள்ளே போட்டு இவ்வளோ ஃபிட்டிங்னா இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இதை பார்த்தாவே தெரியுது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ளம்பர் வேணாம். ஜஸ்ட் லைக் ஒரு ஹேங் பண்ணலாம், ஃபோட்டோ மிரர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். வாலில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதை உங்கள் கோல்டு வாட்டர் பைப்பில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கோல்டு வாட்டர் உள்ளே போயிட்டு இது வழியாக ஹாட் வாட்டர் வெளியே வந்துகிட்டே இருக்கும். மேபி டேங்க்கில் தண்ணி தீந்துட்டாவோ இல்லை நீங்கள் தெரியாமல் பைப் அடித்தாவோ இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஓகே, இதில் நீங்கள் செய்யக்கூடாதது என்னென்னா, ஏற்கனவே யூஸ் பண்ண கஸ்டமர் இருந்தால் அந்த மெத்தட் தெரியும், புது கஸ்டமர் இருந்தால் இதை தண்ணி கோல்டு வாட்டரில் கனெக்ட் பண்ணி தண்ணி வெளியே வராமல் சுவிட்சு போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா பாடிக்கோ காயிலுக்கோ டேமேஜ் ஆச்சுன்னா அது வாரண்ட்டியில் கிளைம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணியை ஃபுல்லாக லோடு பண்ணிக்கணும். ஏன்னா உள்ளே இருக்க டங்ஷன் 9 ரோலு நீங்கள் ஆன் பண்ண உடனே வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தண்ணி இருந்தால் தண்ணி சூடாகும், தண்ணி இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம மிஸ்டேக், அது வாரண்ட்டியில் கிளைம் ஆகாது. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7 இயர், இந்த 7 இயர் வாரண்ட்டிங்கிறது 2 பார்ட்டு, 2+5 சொல்லுவோம். 2 இயர்ஸ் வந்து எலமெண்ட்டுக்கு கேரண்டி, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஃப்ரீசர். மற்றபடி இண்டிகேட்டர், பாடி, ஒயர், ஃப்ளக் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து எதுவும் கேரண்டி வாரண்டி வராதுங்க உங்களுக்கு. இதையும் நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை ஆன் பண்ணி காட்டுறேன், நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம் நம்ம வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஜஸ்ட்டு ஒரு சுவிட்சோட வரும் அவ்வளோதான். இது 2480 ரூபா. இந்த மாதிரி சுவிட்சோட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 2000. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறது, இது பாருங்கள் நார்மலாக இருக்குது. இது வந்து சுவிட்ச் வரும் ஓகேங்களா, இவ்வளோ இதுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து. இது எதுக்கு அப்படின்னா மேபி பாத்ரூமுக்கு வெளியில் சுவிட்ச் இருந்தால் கூட உள்ளே சுவிட்சாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மேஜர் மிஸ்டேக் இங்கே இருந்தால் இங்கே ட்ரிப் ஆகிடும், உங்கள் லைனில் இல்லை, இதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இங்கே ட்ரிப் ஆகிடும். ஜஸ்ட் இது இவ்வளோ தான் ஓகே. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் சம்மந்தப்பட்டது. ட்ரில்லிங் சம்மந்தப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கிட்டா பிராண்டில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். இதில் வந்து 10 mm செக்குங்கிறது இங்கே போட சொல்லுவோம், 10 mm செக்கு, லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் ஹோல்ட் பண்ணுறது, வுட்டில் ஹோல்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எது பண்ணுறதுனால இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது எலக்ட்ரிக்கல். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேமரிங் ட்ரில்லிங். இது வந்து ஹேமரில், இதுவும் வந்து எலக்ட்ரிக்கலில் தான் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனோடு வருது. சின்ன சின்ன வைப்ரேஷன், ஏதாவது நீங்கள் பில்டிங் வந்து உடைக்கணும் அப்படி, சின்ன சின்ன இடத்த உடைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு உண்டான பிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு. என்ன ஸ்பேர் போனாலும் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மச்சூர், கார்பன் ப்ரஷ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது ரெண்டு நம்ம எலக்ட்ரிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்லெஸ். ஸோ கரண்ட் இல்லாமல் லித்தியம் பேட்டரி மூலமாக பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரி, அதுக்குண்டான சார்ஜரும் வந்துடும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பேட்டரி இந்த மாதிரி பேட்டரி இருக்குங்கிற பட்சத்தில் இதை போட்டோம் அப்படின்னம்னா பேட்டரி லாக் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போடுறது, கலட்டுறது,
அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வருது. இதுக்கு டபுள் பேட்டரியோடு வர்றது வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா போஷில் வரக்கூடிய அதே பர்பஸ் தான் வந்து போஷில் வரக்கூடிய. இதுலேயும் ஒரு பேட்டரி, இதில் நம்ம இந்த மாதிரி லித்தியம் பேட்டரி போடுறோம்னா இது வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடுறது, இதுக்கு எல்லாத்துமே சார்ஜபிளாக வந்துடும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணக்கூடிய சின்னதாக இருக்கும், நல்லா இருக்கும். மேலே ஒரு டெரஸ் மேலே ஷீட்டெல்லாம் ஷீட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஷீட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் போடுறதுக்கு வந்து இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி வந்துடுது உங்களுக்கு வந்து, இது வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்டு எல்லாமே வந்துடுது. இதில் வந்து போஷில் வந்து இந்த மாதிரி பிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பிட்டு வந்து இதுலேயே வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து இன்னொரு அது எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா மூணு வெரைட்டியாக இருக்கும். இப்போ நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் போஷுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவ்வளோ நீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்போ ரேட்டு கம்மி பட் குவாலிட்டி நல்லதாக போய்க்கலாம். ஸோ லோ ப்ரைஸ், மீடியம் ப்ரைஸ், ஹையர் ப்ரைஸ் அந்த மாதிரி மூணு ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடியது இருக்குது உங்களுக்கு வந்து, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வந்து இருக்குது உங்களுக்கு, ஓகே? இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கார்ட்லெஸ் உங்களுக்கு, ஓகே வியூவர்ஸ்? பவர் டூல்ஸ் அண்ட் ஹேண்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கேட்டகரியாக எடுக்கிறோம் அப்படின்னம்னா, எலக்ட்ரீஷியன்ஸாக இருந்தாங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு தேவையான எல்லாமே இருக்கும், ப்ளம்பராக இருந்துச்சுன்னா ப்ளம்பிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும், கார்பன்டருக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும், வெல்டராக இருந்தாங்கன்னா வெல்டிங் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கிட்டுன்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா இது வந்து ரா செட்டு, இதுவும் உங்களுக்கு வந்து ரா செட்டு. இது வந்து இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இந்த ரா செட்டு எடுத்திங்கன்னா இது இருந்துச்சுன்னா ஒரு கார் பிரேக், காருக்குள்ளே வச்சுட்டா ஜஸ்ட் இவ்வளோ தான், இது ஒரு சூட்கேஸ் மாதிரி தான். இதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இது இருந்துச்சுன்னு ஒரு காரே பிரேக் டவுன் ஆனால் கூட நம்ம எல்லாமே இதில் வந்து கலட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 46 பீஸ் வரக்கூடியது, இதில் எல்லாமே செட்டு எல்லாமே வந்துடும், எல்லாமே ஹேங் பண்ணுற அளவுக்குலாம் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 34, இது எல்லாமே பெரிய பெரிய சைஸோடு வரக்கூடியது இருக்கிறது உங்களுக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு தெரியும், இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா போதும், நீங்கள் ரொட்டேட் பண்ண எந்த பக்கம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் அதுவாக வந்து பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கலட்டுறதுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண எடுக்கிறோம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து 108 பீஸ், ஒரு லாரியே பிரேக் டவுன் ஆனாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இது வந்து சின்னதாக வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறீங்களா போட்டுட்டு எதை வேணாலும் போட்டு திருப்புறதுனா நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து இது வந்து லாக் பண்ணி வந்து திருப்பிக்கலாம், உங்களுக்கு வந்து போட்டு வந்து திருப்பிக்கலாம். இது எல்லாமே இதில் இருக்கிற எல்லா அக்சசரிஸுமே நீங்கள் இதில் போட்டு வந்து நம்ம எந்த மாதிரி வேணும் எவ்வளோ ஷேப்பில் வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விட்டோம்னா பெண்ட் பண்ணி நேராக வேணும் நேராக வச்சு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து ராச்செட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு டூல் கிட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர்லேருந்து கட்டிங்லேருந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து ஸ்டார் டைப்லேருந்து டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு எலன் கீலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் செட் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய சிசர்லேருந்து கட்டிங்லேருந்து மூலமட்டம் பார்க்குறது எல்லாமே கம்ப்ளீட் எல்லா செட்டுமே வந்துடும். இது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே குவாலிட்டியான விஷயங்கள் தான் இது வந்து இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டை செட்டுன்னு சொல்லுவோம். சில இடத்துல நம்ம கையில் வந்து மரம் போடுறப்ப மரம் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு வேறு இருந்துச்சுன்னா இதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் மரம் போடுறதுக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி டை செட்டும் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து டை செட் இருக்குது உங்களுக்கு, ஓகே? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் ஸ்ப்ரேயர்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வீட்டு யூஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷனலாக நான் வந்து பெயிண்டிங் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்கேன், பெயிண்டிங் கான்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வந்து கண்டெய்னர் வந்துடக்கூடியது, இது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இதோடய அக்சசரிஸ் இந்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு வந்து இது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ப்ரஷ் க்ளீனிங் ப்ரஷ் வந்துடும் உங்களுக்கு. இது நீங்கள் ஷோல்டரில் மாட்டிக்கிறதுக்கு இதுவும் வந்து க்ளீன் பண்ணுறதான். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இது எனாமல் பெயிண்ட்டோ ஆயில் பெயிண்ட்லாம் இதில் ஊற்றணும் அப்படின்னம்னா இங்கே ட்ராப் வந்துகிட்டே இருக்கணும். அதாவது இதில் போய் பட்டி மாவு சுண்ணாம்பு மாதிரி போட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம கொடுக்குறோம் வந்து. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஒயர் லாங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயருக்கு ஒத்துல இது வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து, ஓகேங்களா? இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஓகே? இப்படி போட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து உள்ளே ஜஸ்ட் பண்ணி
லாக் பண்ணோம்னா இது லாக் ஆகிடும் உங்களுக்கு வந்து. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து போட்டு வந்து லாக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணி இதையும் வந்து லாக் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளோ இது வந்து எலக்ட்ரிக்கல் செக்ஷன் வந்து இங்கே வந்துடுது, எலக்ட்ரிக்கல் கார்டு வந்துடும். இதை நம்ம வந்து பெயிண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு சின்ன சின்ன இடம் தான் இருக்குது, வீடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண போய்க்கலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், அதோட கம்பேர் பண்ணையில் 50% கம்மியாக தான் உங்களுக்கு வந்து வரும். இது சின்னதாக இருக்கும், யூஸிங்க்கு ரொம்ப ஹேண்டி ஆகும். இதே மாதிரி இவ்வளோ தான், இது இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து. இதை நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து போட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் இருக்குது, ஹேண்டில் வர்றது, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது 800 ml பிடிக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 ml பிடிக்கக்கூடியது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெயிண்டிங். ஓகே விவாஸ், இப்போ நம்ம சில பாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறத பார்த்தோம். ஸோ காமனாக இதில் என்னென்ன வரும்னா நீங்கள் பார்த்த அந்த பாக்ஸ் கிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்ஜினியரிங் டூல் கிட்டு தான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இது பெயிண்ட் மிக்சிங் ட்ரில்ல, பெயிண்ட் மிக்சிங் ட்ரில்லே நான் சொன்ன மாதிரி ஒன்லி 3 வெரைட்டி இருக்குது. இதில் இன்க்ளூடிங் ராடோடைய வந்தக்கூடியது, இதுவும் பெயிண்ட் மிக்சிங் ட்ரில்லில் வேறு ஒரு பிராண்டில் இருக்கக்கூடியது. இது வந்து 2-26 உங்களுக்கு வந்து. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு உண்டான பிட்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து 30 ml செக் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு. அதுலேயும் இது வேறு ஒரு பிராண்ட், அவ்வளோதான். சும்மா ஸ்லைட்லி ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கக்கூடியது உங்களுக்கு. இந்த மாதிரி மிக்சிங் ராடு மட்டும் தனியாக வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்ருன்னு சொல்லுவோம், அதாவது வுட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து மெஷின்லேயே வந்து இதுக்கு உண்டான பிளேடெல்லாம் கூட நம்மக்கிட்ட வந்து தனியாகவே வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு ரூட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காரோட டயருக்கு ஒரு பெரிய வண்டி வரைக்கும் டயர் பிடிக்கிறதுக்கு வந்து ஏர்லெஸ் கம்ப்ரஸர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12 volt பேட்டரியிலேயே போட்டுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நொமேட்டிக் பர்பஸ்லேயே வந்து ஆணியெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெயிலெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக இது ஏர்லேயும் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். அதுலேயும் இது கொஞ்சம் சின்ன சைஸாக வரக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிஞ்சு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரிஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் ரிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈச்சர் வரைக்கும் நீங்கள் கழட்டலாம். பெரிய வண்டி கார் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வந்து இது வந்து எலக்ட்ரிக்கல்லையும் யூஸ் பண்ணலாம். அதே எலக்ட்ரிக்கலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-wheelerலாம் கலட்டுற அளவுக்கு ஒரு மாதிரி சின்ன வெஹிக்கிள்ஸ்லாம் கலட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின். இந்த வெல்டிங் மிஷின்லேயே கிட்டத்தட்ட 11 items இருக்கிறது. நம்ம சிங்கிள் போர்டு இருக்குது, டபுள் போர்டு இருக்குது, ட்ரிபிள் போர்டு இருக்கிறது, வீட்டு யூஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணேன், நான் ஃபுல் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் ஹெவியாக 8 மணி நேரம் தொடர்ந்து அடிக்க அளவுக்கு வந்து நம்மகிட்ட வெல்டிங் மிஷின் வந்து உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து செயின்ஸா. ஸோ உட்டெல்லாம் நம்ம வந்து மரம்லாம் கிளைக்கிறது கட் பண்ணுறது மாதிரி செயின்ஸா. இது வந்து வால் சேசர். இப்போ நம்ம பிளம்பிங் நான் சொன்னேன், எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு ஐட்டம் இருக்குது பிளம்பிங், இதெல்லாம் பிளம்பர் யூஸ் பண்ணக்கூடிய செவரில் காடியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 inch to 7 inch வரைக்கும் நீங்கள் வந்து சைஸ் வந்து எடுக்கலாம். டெப்த்து 3 inch வரைக்கும் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து. 7 blade வந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் எல்லாம் கார்லாம் பாலிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாலிஷ் மிஷின், பாலிஷ் பேடு உங்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீஸ் ஏதாவது கிரீஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் கிரீஸ் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு. வெல்டிங் மிஷினில் நான் சொன்ன மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. ப்ளம் சாண்டர், இந்த ப்ளம் சாண்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போர்டெல்லாம் நம்ம வந்து இழைக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரிக் சாண்டரு, ப்ளம் சாண்டரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஆர்பிட்டல் சாண்டர்னு சொல்லுவாங்க, ஆர்பிட்டல் சாண்டர் யூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் பர்பஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடியது. நியூமேட்டிக்லேயே வந்து ஸ்டாப்லர், ஸ்டாப்லர் பின் எல்லாம் நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்னுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து அதுலேயும் வந்து 2 sizes நம்மளது வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது. இது வந்து பியூராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரெல்லாம் சர்வீஸ் சென்டர்லாம் வச்சுருக்காங்களா, நியூமேட்டிக்கில் நட்டு போல்ட்டெல்லாம் கழட்டுறது, கார் 2-wheeler எல்லாமே கழட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கிறது உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி அதாவது எலக்ட்ரிக்கலில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லிங் இருக்குது, ஹேமரிங் ட்ரில்லிங்கு, பெயிண்ட் மிக்சிங் ட்ரில் இருக்கிறது உங்களுக்கு வந்து, ட்ரில்லிங் மிக்சர் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஷில் வந்து எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கிறது, போஸ்டில் இருக்கிறது. அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங் ரோடெல்லாம் உடைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு உடைக்கிறதுக்கு இருக்கிறது நிறைய இருக்குது. ஓகே, இந்த டெமாலிஷன் ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 kgs சின்னதில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி சின்னதில் இருந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெருசாக போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது பாருங்க, இதெல்லாம் ஹெவியாக இருக்கிற அளவுக்கு வரைக்கும் எல்லாமே வந்து 11 kg வரைக்கும் வந்து இது வந்து இருக்குது உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி டெமாலிஷன் ஹேமர் வந்து எவ்வளோ வேணாலும் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15-20 variety இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. டெமாலிஷன் ஹேமர் இருக்கிறது,
ஓகே இப்போ நம்ம பார்த்ததுலயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிறது இது ஒரு மாடல் இது ஒரு டைப் ஆஃப் மாடல் வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து ஸோ இதெல்லாம் நல்லா வந்து ஹெவியாக வரக்கூடியது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரோடு உடைக்கிறது அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஹெவி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இந்த பிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த சைஸில் வந்து உங்களுக்கு வந்து வந்து எல்லாமே உள்ளே இருக்கிறது வந்து இது வந்துடும் உங்களுக்கு வந்து இது மாதிரி கிட்டத்தட்ட இது எதுக்குன்னா ஒரு சாம்பிள் ரொம்ப நேரம் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சாம்பிள் காட்டுறோம் 700 ஐட்டம் இருக்குது டூல்ஸ் ஹேண்ட் டூல்ஸ் ஹேண்ட் டூல்ஸ்னால் நம்ம அது தனியாக உங்களுக்கு காமிச்சிடும் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான எல்லாமே ஹேண்ட் டூல்ஸ் இருக்குது இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவிச்சஸாக இருக்கட்டும் என்ன ஸ்பேர் வேணாலும் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு 5 ரூபாயில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா வரைக்கும் ஹேண்ட் டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது 4-5 பிளேடாக இருக்கட்டும் 5 ஒவ்வொரு ஒன்றுலேயும் ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது இருக்குது அதில் நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பவர் டூல்ஸ் ஹேண்ட் டூல்ஸுக்கு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும் வாட்டர் ஹீட்டருக்கு சொன்ன வாரண்டி வந்து 7 இயர்ஸ் இருக்கக்கூடியது இது எல்லாமே நம்ம உங்களுக்கு வெளியூராக இருந்த கொரியர் இல்லை நான் ஒரு ஷாப் வைக்கிறேன்னா கூட உங்களுக்கு ஷாப்புக்கு உண்டான எல்லா ஐடியாவும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஏரியாவில் போகிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணி உங்களுக்கு அதுக்கு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களாலும் உங்களுக்கு வந்து நம்ம எல்லா டூல்ஸ்லேயும் வந்து பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து ஓகே விவோஸ் நம்ம டூல்ஸ் ஐட்டத்தில் வந்து பார்த்தா அதாவது நம்ம வாட்டர் ஹீட்டர் பார்த்தோம் டூல்ஸில் கிட்டத்தட்ட 6 கேட்டகரி எலக்ட்ரிக்கல் ரிஞ்சஸ்லேருந்து அந்த மாதிரி நிறைய கேட்டகரி பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்ப்ரெசர் கம்ப்ரெசர்லேயே இதுவும் கம்ப்ரெசர் தான் இதுவும் வந்து ஏர் கம்ப்ரெசர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2-வீலருக்கு 4-வீலருக்குலாம் வந்து ஏர் பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது சின்ன சைஸ்லேருந்து இதோட ரேட் ஒரு 1400-1600 அந்த மாதிரி வரக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடியது உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து தான் நம்ம வந்து ஏர் கம்ப்ரெசர் வந்து ஆரம்பிக்கிறது இது இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50 லிட்டர்ஸ் இது வந்து இன்றைக்கி எங்கள்கிட்ட நிறைய பேர் 2-வீலரில் வச்சுட்டு போய் பஞ்சர்லாம் விட்டுறாங்க இல்லைங்களா இது வந்து காருக்கு ஏர் பிடிக்கிற வரைக்கும் பெயிண்டராக இருந்தால் பெயிண்டிங் பண்ணுற பர்பஸ்க்கு வரைக்கும் ஏர் கம்ப்ரெசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக நல்லா வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல வைக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏர் எவ்ரிடே நைட்டு நம்ம ஒர்க் முடித்தோடனே அது வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இது வந்து பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் 50 லிட்டருக்கு இது நாய்ஸ்லெஸ் இது வந்து சவுண்டு வராது இது வந்து டென்டிஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி வித்தவுட் ஆயில் இதெல்லாம் ஆயிலில் ஓடக்கூடியது இது வந்து 70 லிட்டரில் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து 70 லிட்டர் இருக்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்லெஸ் பெயிண்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா இந்த மாதிரி கம்ப்ரெசர் யூஸ் பண்ண முடியல அப்போ 3-4 ஃப்ளோர் போகிறப்ப கம்ப்ரெசர் தூக்கி போனேன் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இது கம்ப்ரெசரில் யூஸ் பண்ணுற மாதிரியே பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ரெசரில் அடிக்கிற மாதிரியே பெயிண்ட்டை வந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 லிட்டரில் வரக்கூடியது எப்போவுமே கம்ப்ரெசர் பாருங்கள் இந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் வித்தியாசம் இருக்குது இது வந்து எம்எஸ் சொல்லுவோம் இது வந்து ஆஃப்டர் கூலர் பைப் சொல்லுவாங்க இதை விட எப்போவுமே இது ஒரு 2000 ரூபாய் ஜேஸ்ட் வரக்கூடியது ஸோ 50 லிட்டர் 70 லிட்டர் 110 லிட்டர் 220 லிட்டர் ஸோ இந்த இதை நல்லா பாருங்கள் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள் ஸோ இதை நல்லா பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் இதை வந்து பாருங்கள் இதை நல்லா பாருங்கள் இதுலேருந்து என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரெசர் ஸோ நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு இதை ஒரு தடவை நல்லா இந்த கம்ப்ரெசரை பாருங்கள் இந்த கம்ப்ரெசரை பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ரெசரோட இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் கம்ப்ரெசர் ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா விலை சொல்லையில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இது 200 லிட்டர் டேங்க்கில் வரக்கூடியதான் அப்படியே அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் நல்ல பெருசாகவும் ஒன்று சின்னது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கம்ப்ரெஷர்னு சொல்லுவோம் ஹை ப்ரெஷர் கம்ப்ரெஷர் இது வந்து ஏரை வந்து ஷக் பண்ண அதாவது கம்ப்ரெஸிங் பண்ணும் நம்ம தலைவாணிக்குள்ளே பஞ்சு அமுத்தி தள்ளுற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி வரைக்கும் காற்று பிடிக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணலாம் நம்மாடி நார்மல் கம்ப்ரெசர் எல்லாமே வந்து நட்டு போல்டு கட்டுறது பெட்டுக்கு ஹைட்ராலிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏர் பிடிக்கிற வரைக்கும் கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-2.5 HP இருந்துச்சு அப்படின்னா மோட்ரு வந்து 3 HP வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் சிங்கிள் ஃபேஸில் இருக்குது 3 ஃபேஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த கம்ப்ரெசரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்முடைய ஓன் மேக்கு தான் ஸோ முக்கியமான இடத்துல இந்த மாதிரி ஷீட் மட்டும் போடுறதுன்றது கிடையாது இதில் எத்தனை லிட்டர் என்ன அப்படிங்கிறது இந்த ஷீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம செய்கிற இடத்துலேயே வந்து கூட ஆர்டர் கொடுத்து என்ன மாதிரி இப்போ பவுடர் கோட்டிங் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நம்மளுடைய ஒர்க்கில் தான் நம்ம வந்து பண்ணுற கோயம்புத்தூரில் இதுக்கு எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டே நம்ம வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கம்ப்ரெசர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்ரெசர் தான் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெசர் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எர்தாக்கர்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம குழி செடி வைக்க மரம் வைக்கிறதுக்கெல்லாம் போடுற முடியல இது வந்து எர்தாக்கர் இது பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 mm 9 mm 12 mm அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு வந்து ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்த மாதிரி இதெல்லாம் எர்த் ஆகர் தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து போட்டு எர்த் ஆகர் போடுறதுக்கு பிரஷ் கட்டர் புல்லு வெட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரஷ் கட்டர் இதை வந்து நம்ம ஷோல்டர்ல மாட்டிட்டு இது வந்து மல்டி பர்பஸ் இது வந்து நீங்க வந்து பிரஷ் புல்லு கட் பண்றதா இருக்கட்டும் தட்டை இருக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து அதுக்குண்டான இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் போட்டு நீங்க வந்து இந்த மாதிரி செட்டப் போட்டு அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இது வேக்யூம் கிளீனர்ல இது வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டருக்கு 25 லிட்டருக்கு 35 லிட்டருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரை இது வெட் அண்ட் ட்ரை மட்டும் போனீங்க அப்படின்னா ஒரு 3000-3300 அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் எங்கே வேணாலும் வெட் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கும் ரேட்டுக்கும் நம்ம சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 1000-1500 வித்தியாசம் வர்ற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து ஃபோம் டேங்க் இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுன்னா இது வந்து 70 லிட்டர் எஸ்எஸ் டேங்க்னு சொல்லுவாங்க ஒரு 65 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு இது வழியாக சோப்பாயில் ஊற்றுனீங்கன்னா 65 லிட்டருக்கு 1/2 லிட்டர் சோப்பாயில் ஊற்றினா போதும் ஈவன் அந்த வாஷிங் லிக்விட் கூட நம்மளே கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபோம் வந்து கெட்டியாக கொண்டு போய் கார் மேல் அடிக்க அதோட வீடியோலாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து ஃபோம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்பே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும் இல்லை கார் சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட இருக்குது இது எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் 100% கிடைக்கும் மேபி வெளியில் வேறு எதாவது வாங்கியிருந்தா கூட சொல்லுங்கள் இந்த கம்ப்ரெசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 15 HP 20 HP வரைக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகே விவாஸ் நம்ம ஸ்க்ரோலிங்கில் வர்ற நம்பருக்கு எங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க டைரெக்டாக நீங்கள் நேரில் வரலாம் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறதுனாலும் ஏன்னா கம்ப்ரெசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபா வரைக்கும் கூட இருக்கும் நீங்கள் எதையுமே ஃபோனில் தான் பண்ணலாம் டைரெக்டாக ஒரு 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஷீட் போடுறோம் என்ன மோட்ரு எல்லாமே லைவாக பார்த்து நீங்கள் அங்கேயே உங்கள் முன்னாடி அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ்லாம் உங்கள் முன்னாடி எடுத்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸும் நம்மகிட்டயே வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது சர்வீஸ் சம்மந்தமான டவுட்டோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்க்ரோலிங் இருக்க நம்பர் கூப்பிடுங்க சண்டே நம்ம கடை வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்குது கூடுமான வரைக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸும் வீடியோ கால்லையும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரி இது எல்லாமே கோயம்புத்தூர் மோட்டருங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் எது வேணாலும் நம்ம வந்து பொலைட்டிபிள் இவ்வளோ நேரம் வந்து நம்ம குணசேகரன் சார் வந்து ரொம்ப பொலைட்டாக எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் ஈவன் அந்த கார்லாம் கூட அவரே வந்து செல்ஃபாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நமக்கு கிளியராக காமிச்சாரு ஸோ இது அவர் சொன்ன மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களை இன்வைட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஸோ வியூஸ் மீட் யூ ஆல் ஆன் அனதர் வண்டர்ஃபுல் வீடியோ திஸ் இஸ் கிரிஷ் சைனிங் ஆஃப் டேக் கேர் பை பை